ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெராரி வேர்ல்டோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறந்துடாமல் பாருங்கள். இது பார்ட் டூ தான், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் தான் போனோம், ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்னோ மாதிரியே இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் ஸ்னோ கிடையாது, பார்க்க ஸ்னோ மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்புறம் அங்கெல்லாம் வீடு மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க, அப்படியே ரியல் வீடு மாதிரியே இருக்குது, ஃபுல்லாக செட்டப் தான். இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்டர், பார்க்கவே பாருங்கள் இப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு. இதில் வந்து ரைட் பண்ணால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து அபுதாபியில் இருந்தால் மறக்காமல் ஃபெராரி வேர்ல்டு போய் இந்த ரோலர் கோஸ்டரில் போங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதோட ஃபுல் வியூ நான் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறையா டைப் ஆஃப் ரோலர் கோஸ்டர்லாம் இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனுபவம்லாம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து மாஸ்க் வந்து நார்மலாக வந்து யூஸ் அண்ட் த்ரோ போட்டு போயிருந்தோம், பட் ரோலர் கோஸ்டருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, கிளாத் மாஸ்க் தான் போடணுமா. அங்கேயே விற்கிறாங்க 25 dirhams, ரெண்டு மாஸ்க் தராங்க. நீங்கள் வந்து சப்போஸ் அபுதாபியிலேருந்து நீங்கள் ஃபெராரி வேர்ல்டு போகிறதா இருந்தால் முன்னாடியே வந்து நீங்கள் கிளாத் மாஸ்க் வாங்கிக்கோங்க, யூஸ் அண்ட் த்ரோ வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஹார்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது, செம த்ரில்லிங்காக இருக்குது. ஃபுல்ல எண்டு போகிற வரையும் ரொம்ப அப்படியே கண்ணை மூணுன்னு திறக்கவே இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இந்த மாதிரி பெரிய ரைடுக்கெலாம் கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால கிட்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன ரைடெலாம் நிறையா வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன ரோலர் கோஸ்டர்லாம் இருந்தது, அதுவும் செமையாக இருந்துச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, அதுவும் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அதில் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் அபுதாபியிலேருந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் போவாங்க ஹாலிடேக்கு, உங்களுக்கு ரியலி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உங்கள் கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து வாட்டர் யாஸ் வாட்டர் வேர்ல்டு தான், இங்கே ஆல்ரெடி நாங்கள் விசிட் பண்ணியாச்சு, அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் மறந்துடாமல் பாருங்கள். ஃபுல்லாக லைட்டிங்கோட பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள், அப்படி அந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அது மூமெண்ட்லாம் பண்ணுறது நாங்கள் கூட ரியல் தியேட்டர் தான் அங்கே இருக்குன்னு நினச்சோம், பார்த்தா அதெல்லாம் ஃபுல் செட்டப் தான். இது ஃபுல்லும் வந்து பெயிண்டிங்கு, பெயிண்டிங்லாம் பாருங்கள், பார்க்கவே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, எல்லா பக்கமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் ஒரு போட்டு வந்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அழகழகாக இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு லேடி அழகாக மேக்கப் பண்ணி அழகாக டான்ஸ் ஆடினாங்க, பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அது ஸ்னோவில் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுறது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க, கொஞ்சம் தூரத்தில் நின்று நாங்கள் எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம். அடுத்த ரைடு நாங்கள் 3D ரைடு தான் போகிறோம். 3D ரைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிட்ஸ் எல்லாம் உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். த்ரீ டி ரைடை முடிச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது, நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
அடுத்த பசங்கள்லாம் இங்கே காரில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார் மூவ் ஆகாது, அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. பசங்க சும்மா உட்காந்து என்னோட கார் உன்னோட காருன்னு சொல்லி சும்மா ஓட்டுற மாதிரி வந்து இது லைட் மட்டும் எரியும், சூப்பராக இருந்துச்சு. இதை விட்டு வரமாட்டிட்டாங்க, கொஞ்ச நேரம் இதுலேயே இருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக செட்டிங் தான் பார்க்க ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அழகழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக லைட்டிங் தான் எல்லா பக்கமும் சூப்பராக, லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது. நைட் டைம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்த கேண்டி ஷாப் தான், அங்கே ஒருத்தவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள். கேண்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, அழகாக க்யூட்டாக ஆடினாங்க. இங்கே சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் இருந்தது, கிட்ஸ்லாம் வந்து ஓவர் ரைடாக முடிச்சுட்டு வந்தாங்க. டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ரோலர் கோஸ்டர் போனோம், ரொம்ப அதுவும் அதே மாதிரி பெருசாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ரோலர் கோஸ்டரும் கார் மாதிரியே இருக்கும் பார்க்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது 3D ரைடு தான், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க, மிஸ் பண்ணாமல். ஒரு வழியாக நாங்கள் 3D ரைட்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பசங்கள்லாம் கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டாங்க பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கார் தான், ரெண்டு பசங்களும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரைடில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸு, ஆனால் ஓட்ட தெரியல, ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்து போக போக ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டினாங்க. இந்த ரைடில் என் பசங்கள் ரெண்டு பேரும், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் நீ தான் ஃபஸ்ட்டு போவேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. பட் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வரல, வேறவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. பட் சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கவே. ஆனால் உள்ளே எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க, அதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க, டிலே பண்ணிட்டாங்க. இதுக்குல ரைடில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, கொஞ்சம் சண்டை வர நாங்கள் போட வேண்டியதாகி போச்சு. ஏன்னா பசங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகி போச்சு இந்த ரைடு போகிறதுக்கு, இதுலேயே எங்களுக்கு பாதி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு.
கார் ரைடு மூணு ரவுண்டு பசங்க போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்க கேட்டோம், ஃபோட்டோ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க இந்த கொரோனா பீரியட்னால, உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ ஃபோட்டோ எங்களால் எடுக்க முடில, வீடியோவோட நிப்பாட்டியாச்சு. இதுதான் ஃபெராரி காரு, பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அதோடய டோர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகி செமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல் வியூ இது தான், ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் காரு. இந்த கார் பக்கத்தில் நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், சூப்பராக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்து அபுதாபியில் இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் மறந்துடாமல் விசிட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.